வணக்கம். சித்தி சிவா ஜோதிடரேஸ் தங்கவேலு. ஸ்ரீ சனி பகவானை பற்றி இப்போ சனி பகவான் எடுத்துக்கிட்டா, ஜாதகத்து பிரகாரம் காலபுருஷனுக்கு 10-11 உடையவர். பொதுவான ஒரு அமைப்பு படி சந்திரனுக்கோ அல்லது லக்னத்துக்கோ 10 இடத்து அதிபதி எது பலமாக இருக்கோ, ஜனன ஜாதகத்தில் வந்து அவர் எங்கே இருக்கிறாரோ, அந்த ராசியிலே கோட்சார சனி வரும் பொழுது தொழில் நல்லாயிருக்கு, வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வசதி இல்லாதவங்களுக்கு வசதி வரும். தொழில் கிடைச்சாலே எல்லாம் கிடைச்ச மாதிரி தானே, அதிகார பதவி, வாழ்வில் வசந்தம் இவை ஏற்படும். லக்னத்துக்கு 10 இடத்து அதிபதியோ சந்திரனுக்கு 10 இடத்து அதிபதியோ இந்த சனி பகவான் வந்து சேரும் பொழுது இந்த பலன்கள் நடக்கும். சனி பகவான் என்றால் ஜாதகத்தைப்படி சனீஸ்வர பட்டம் வாங்கின சனீஸ்வர பகவான். அதே மாதிரி வந்து காலபுருஷனுக்கு 10-11 உடையவர். மேசத்திலிருந்து எடுத்து 10-11 உடையவர். அதாவது வந்து அவர் உன்னுடைய ஒரு அமைப்பு எப்படி ஒரு கெட்ட இதில் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புடைய சனி பகவான் ஆகும். 7.5 சனி இருந்தாலும் சரி, அந்த இடத்துல வந்து 10 அதிபதி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் நடக்க வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. சரி, ஜனன லக்னத்தில் சனி பகவான் இருந்தால் ஆயில் நல்லா இருக்கும், ஆனால் ஞாபக மறதி வரும், சோம்பல் இருக்கும், துக்கம் இருக்கும், போக குறைவு இருக்கும், பிடிவாதம் இருக்கும். இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு வந்து சனி பகவான் ஜென்ம லக்னத்தில் இருந்தால். அதே மாதிரி வந்து 2 இடத்துல வந்து சனி பகவான் இருந்தால் ஒன்று நடந்ததுன்னா பின்னாடிதான் யோசிப்பார், முன்னாடி யோசிக்க மாட்டார். கொஞ்சம் வார்த்தைகள் கொஞ்சம் இதாக இருக்கும், குடும்பத்துக்கு கஷ்டம் வந்து பின்னாடி நல்லது கிடைக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே. 3 இடத்துல வந்து சனி பகவான் இருந்தால் ஆயில் நல்லாயிருக்கும், புகழ் கிடைக்கும், நல்ல ஆளை பார்த்தா கம்பீரமாக இருப்போம் அப்படி. 4 இடத்துல சனி பகவான் இருந்தால் மறதி வரும், படிப்பில் கொஞ்சம் மந்தகதியாக இருந்து அப்புறம் சரியாகும். அதே மாதிரி வந்து வீடு பூமி வந்து மாற்ற வேண்டிய ஒரு அமைப்பு வரும். அதே மாதிரி வந்து அது லக்னத்துக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பில் சனி பகவான் இருந்தால் அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. கேந்திரஸ்தானம் என்றால் சசயோகம் என்று பெயர். நல்ல ஞானம் வரும், நல்ல மரியாதை கிடக்கும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. ஆனால் தாய்க்கு மட்டும் கொஞ்சம் கெடுதல் கொடுத்து அப்புறம் சரி பண்ணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சரி, 5 பாவத்தில் வந்து சனி பகவான் இருந்தால் கொஞ்சம் மனசு வந்து ஒரு ஸ்டெடியாக இருக்காது, கொஞ்சம் குழப்பிகிட்டு இருக்கு. புத்திர பாக்கியம் வந்து ஆண் வாட்ஸ் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். சனி பகவான் 6 இடத்தில் இருந்தால் பணக்காரர் ஆவார், நல்ல போகம், அதே மாதிரி வந்து யாரையும் ஜெயிச்சிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு, நல்ல தைரியசாலி. 7 இடத்துல சனி பகவான் இருந்தால் திக்பலம்தான் இல்லைன்னு சொல்கிறதுக்குல்ல, ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கு பின்னாடி இவர் வந்து புளியாக இருந்தாலும் புனையை மாறிடுவார், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. கல்யாணத்துக்கு பின்னாடி இது நடக்கும். 8 இடத்துல சனி பகவான் இருந்தால் ஆயில் உண்டு, ஆனால் எத்தனை பணம் வந்தாலும் பத்தாது, தரித்திரமாகவே இருக்கும். தொழில் வந்து அடிக்கடி மாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும், அது ஒரு குறுகிய காலத்துக்கு மட்டும், அதற்கு மேலே சரியாக போயிடும். 9 வீட்டில் வந்து சனி பகவான் இருந்தால் சொந்தக்காரர் கொஞ்சம் எதிரியாவாங்க. அதே மாதிரி வந்து பணம் கிடைக்கும், கிடைச்சாலும் வந்து அப்பா இருக்க வரைக்கும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியே இருக்காது. ஆனால் அதுக்காக அப்பாவை வந்து நம்ம இது பண்ணி போடலாமா? 9 இடத்துல சனி இருந்ததுன்னா இடம் மாறிக்கிறது ரொம்ப நல்லது. அப்பா இருக்க வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும், ஆனால் அதுக்காக வேண்டி இது பண்ண முடியாது. இடத்த மாற்றினா அந்த பிரச்சனை சரியாகும். 10 இடத்துல வந்து சனி இருந்தால் தொழில்ஸ்தானம் அல்லவா, கர்மஸ்தானம் அல்லவா,
நல்ல பதவி கிடைக்கும், பணம் கிடைக்கும், சட்டம் போடுற ஒரு அமைப்பு கூட வரும். சட்டம்னா அதாவது வந்து ஒரு ஊரில் வந்து நியாயம் பேசினா இது இப்படி பண்ணணும் இது இப்படி பண்ணணும் அப்படி சொன்னால் கூட அது சட்டம் தான், எல்லாருமே அந்த மாதிரி ஒரு இதுன்னு சொல்ல முடியாது. 11ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் ஆயில் நல்லாயிருக்கும், நல்ல ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. ஆனால் தாய்க்கு மட்டும் சின்ன சின்ன கோளாறு, பெரிய பெரிய கோளாறு பண்ணிடும். 12ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருந்தால் வேண்டாத பாம்பை தலையில் போட்டுக்கிட்டு கம்முன்னு இருக்க மாட்டோமே, ஒரு இதை பண்ணிடுவாங்க. அதாவது சனி பகவான் 12 இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது நல்லது. இதுதான் ஒரு சின்ன சின்ன குறிப்புகள் தான், இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி வந்து சனி பகவான் வந்து கெடுத்து விடுவார் என்று சொல்கிறதுக்கு எந்த ஜாதகத்துக்குமே முடியாது. அவர் பார்த்து நினைச்சார்னா எந்த லெவலுக்கு கொண்டு போய் விடுறாரோ அந்த லெவலுக்கு இருக்கும். சரி, இன்னொரு பலன், சனி வந்து இப்போ இன்னைக்கு போகிற இடத்துல இருக்கிறாருன்னா அதுக்கு வந்து என்னைக்கு அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அந்த புராட நட்சத்திரத்திலிருந்து ஜென்ம நட்சத்திரத்து வரைக்கும் இன்னைக்கு ஒன்று எத்தனையாவது நட்சத்திரம் வருது அப்படின்னு சொல்லி எண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கு பலன். பூராடம் தான் ஜென்மம், உத்திராடம் வந்து 2, அதே மாதிரி வந்து திருவோணம் வந்து 3. அந்த மாதிரி டைமில் வந்து அது ஆடம் அமையுது. அந்த காலத்தில் அதாவது வந்து இந்த காலத்தில் இந்த 3 நட்சத்திரம் முடிய வரைக்கும் இந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்குன்னே வச்சுக்குவோம் பண செலவு கஷ்டமாக இருக்கும். வண்டி வாகனத்தில் பார்த்து போய்க்கணும் வந்துக்கணும், ஒருத்தருக்கு ஜாமீன் எல்லாம் போடக்கூடாது. அதே மாதிரி வந்து அவங்க பூராட நட்சத்திரத்துக்கே வைத்து கொண்டு இப்போ பேசுவோம். இப்போ அவிட்டம், அவிட்ட நட்சத்திரத்துக்கு சனி பகவான் வரும்போது குதிரை, 7.5 நாட்டு சனி இருந்தாலும் சரி, சந்தோஷம், காரிய ஜெயம், நல்ல ஒரு அமைப்பில் இருக்கு. அதாவது வந்து 4, 5, 6, 7 ஊராட நட்சத்திரத்திலிருந்து 4ஆவது நட்சத்திரம், 5ஆவது நட்சத்திரம், 6ஆவது நட்சத்திரம், 7ஆவது நட்சத்திரத்தில் இருக்கும்போது எடுத்த காரியம் வெற்றி கிடைக்கும். அதுக்காக சனி பகவான் 7ஆம் நாடு சனியில் கெடுத்து போடுவார் என்று சொல்ல முடியாது. சரி, அதே மாதிரி வந்து பூராட நட்சத்திரத்திலிருந்து பொதுவாக தான் சொல்கிறேன், நீ உங்கள் நட்சத்திரத்துக்கு நீங்கள் எடுத்துக்க எண்ணி பார்த்துக்குங்க. 8, 9, 10, 11, 12, 13 அதில் வந்து ஆடு, கொஞ்சம் தூரதேச பயணங்கள், கொஞ்சம் சின்ன சின்ன நஷ்டங்கள் கஷ்டங்கள் ஏற்படும். அந்த அதாவது 6 நட்சத்திரத்தை தாண்ட வரைக்கும், 7ஆம் நாடு சனி பகவான் முடிஞ்சாலுமே இது பொதுவான விதி, நடக்கிறது இல்லை என்று சொல்ல முடியுதா? சும்மா வந்து எனக்கு 7ஆம் நாடு சனி முடிஞ்சு போச்சு நல்லா இருக்குது அப்படி இப்படின்லாம் கணக்கு போடக்கூடாது. இந்த நட்சத்திர அமைப்பையும் பார்த்து தான் நம்ம வந்து அந்த கருத்துக்கு வர வேண்டும். அதே மாதிரி 14ஆவது நட்சத்திரம், 15ஆவது நட்சத்திரம், 16ஆவது நட்சத்திரம், 17ஆவது நட்சத்திரம், 18ஆவது நட்சத்திரம். யானை, சனி பகவானுக்கு மட்டும்தான் இந்த பலன், எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும். ஒரு உதவி கிடைக்கணுமா, பண வரவு உதவி கிடைக்கும். 19, 20 ஆனால் நீரெருமை, இந்த காலத்தில் வந்து நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும், சனி பகவானுக்கு மட்டும்தான் இந்த பலன். 21, 22, 23 வந்தால் அன்னப்பட்சி, இது ராஜயோக காலம், அபார நன்மை தரும் காலமாகும். 25ஆவது நட்சத்திரத்தில் ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 25ஆவது நட்சத்திரம், அதாவது சனி பகவான் என்ற நட்சத்திரத்தில் நம்ம நட்சத்திரம் 25ஆவது நட்சத்திரமாக வந்தால் இந்த காலத்தில் வந்து சௌக்கியம் ஏற்படும். 26, 27 இது வந்து காகம், இந்த சமயம் மனக்லேசம் பண நஷ்டம் தரும். ஆகவே உங்கள் அனைவருக்கும் சனி பகவான் நன்மை செய்ய வேண்டும் என்று கூறி, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. உங்கள் நல்லாதரவுடன் எஸ் தங்கவேலு. நன்றி, வணக்கம்.